ஆழ்ந்த அனுதாபங்கள். ஏன்னா எங்களுக்கெல்லாம் அன்பு சகோதரர், குடும்ப நண்பர், இயக்குனர், நடிகர், சின்னத்திரை வெள்ளித்திரைன்னு மிகப்பெரிய பிரபலமாகிட்டு வந்துக்கிட்டு இருக்க டயத்தில் புகழின் உச்சிக்கு போகிற டைம் இப்படி ஒரு இது இந்த அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி கேட்டது ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு நாங்கள்லாம் ஒரே ஜிம்மிட்டு காலையில் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணக்கூடியவர், எந்த வித கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நடிகர். பிஹைண்ட் த கேமரா தான் வந்து பார்க்க ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பார். ஆனால் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ குழந்தைத்தனமாக அந்த ஸ்லாங்கு, அந்த பாடி லாங்குவேஜ், இந்த சவுத் சைடுக்கான அந்த ஸ்லாங்கு அவ்வளோ அழகாக பேசக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞன். இனி அந்த இடத்த, அந்த எதிர்நீச்சலில் அந்த இடத்த யார் நிரப்ப போகிறான்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் வெள்ளித்திரைக்கும் சின்னத்திரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய இழப்பு. அவரை இழந்து வாடும் அந்த குடும்பத்தாருக்கு எங்களுடைய மனமார்ந்த ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி ஊடக நண்பர்களுக்கு எதாக இருந்தாலும் ஊர்ஜிதப்படுத்தினதுக்கப்புறம் தயவுசெய்து அதை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேருங்க. எல்லா நல்ல நியூஸ் எதுவாக இருந்தாலும் முதல்ல பத்திரிகையை நம்பி தான் வந்து எங்களை போன்ற கலைஞர்கள்லாம் இருக்கும். மக்களை மகிழ்விக்கும் கலைஞனை எப்பவுமே கஷ்டப்படுத்தி பார்க்காதீங்க. சாகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி செத்துட்டாருன்றது, இந்த பாடி வந்துருச்சுன்றது அது வேண்டாம். அது நம்ம வீட்டில் நடந்தால் எவ்வளோ கஷ்டப்படுவோம், இதே உங்கள் வீட்டில் நடந்தால் நீங்கள் வந்து சந்தோஷமாக ஹெட்லைன் நியூஸில் எடுத்து போடுவீங்களா? அந்த மாதிரி தயவுசெய்து ஊர்ஜினை படுத்தினதுக்கப்புறம் கரெக்டான முறையில் கொண்டு போய் சேருங்க. இது ஒரு அன்பான வேண்டுகோள். தேங்க்யூ. இந்த ஒரு இறப்பு மட்டும் இல்லாமல் இந்த வருடத்தில் நிறைய கலைஞர்கள் வரிசையாக பார்க்குறோம். ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சிந்து, இந்த மாதிரி நிறைய கலைஞர்கள், மயில்சாமியிலேருந்து மனோபால சார்ல இருந்து என்னன்னு தெரியல, வரிசையாக திரைக்கலைஞர்களுக்கு வரிசையாக இந்த மாதிரி நடக்கும்போது, ஏன் என்னையவே கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக சாகடிச்சிட்டாங்க. அது தலைப்பு செய்தியாக வந்துச்சு, இந்த பாடி வந்துருச்சுன்ட்டாங்க, இந்த இன்னும் 10 நிமிஷத்தில் பாடி எடுக்க போகிறாங்க, ரோபோ சங்கர் வீட்டில் கதறல். அது வீட்டில் வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அதை பார்க்கும்போது அப்படின்றது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அந்த ஹெட்லைனை பார்த்துட்டு 4 பேர் நமக்கு வந்து ஷேர் பண்ண மாட்டானா, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டானா, அதில் ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்கு. ஆனால் அந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய அந்த எவ்வளோ மனக்குமுறலில் இருப்பாங்கன்றதை 1 செகண்ட் யோசிச்சு பார்த்தாங்கன்னு அப்படி போட மாட்டாங்க. இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன், நல்லா ஹெல்த்தியாக வெல்த்தியாக இருக்கேன். இப்போ அவங்க மூஞ்சியெல்லாம் கொண்டு போய் எங்கே கொண்டு போய் வச்சுக்குவாங்க? அதுக்கு சவுக்கடி கொடுக்குற மாதிரி அடுத்தடுத்த படங்களும் வருது. நான் அதில் காமிப்பேன், நான் யாருன்றதை காமிப்பேன். அப்போ அவங்க பார்க்கட்டும். அதனால் நான் எதுக்குமே ரிப்ளை பண்ணுறதே கிடையாது.